தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் 2021 ஆண்டு நடந்த மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக கட்சிகளுக்கு தேர்தல் வியூக ஆலோசகராக இருந்து பணியாற்றினார். பின்னர் தேர்தல் வியூக நிபுணர் பணியில இருந்து ஓய்வு பெறதை அறிவித்த பிரசாந்த் கிஷோர் பீகார்ல அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குற வகையில ஜல் சுராஜ் அப்படின்ற பெயர்ல 3000 கிலோமீட்டர் நீள பாத யாத்திரையை தொடங்கி அதை வெற்றிகரமா நடத்தி பீகார் அரசியல்ல முக்கிய நபரா திகழ்ந்துட்டு இருக்காரு. மேலும் தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா கூறப்படும் சம்பவங்கள் உண்மைதான், இதை வந்து புறக்கணிக்கவே கூடாது. போலி வீடியோக்கள்னு பீகார் துணை முதல்வர் சொல்றாரு, ஆனா விரைவிலேயே உண்மையான வீடியோவை வெளியிடுவேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சில பத்திரிகையாளர்கள் போலி வீடியோக்களை பகிர்ந்ததை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர், நடந்த சம்பவங்கள்ல உண்மைகள் இருந்தது, அதுல இருந்து யாருமே விலகி செல்லக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இந்த விவகாரத்துல பீகார் முதலமைச்சரான நிதிஷ்குமார் முழு பொறுப்பையும் அதிகாரிகள் கிட்ட விட்டுட்டாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்ட பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சொந்த மாநில மக்கள் தாக்கப்பட்ட நேரத்துல கூட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாக்கு பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வந்து கலந்துகிட்டு அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினாரு. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அடுக்கி வச்சிருக்காரு. இதனிடையே பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோருடைய ட்வீட் பத்தி அண்ணாமலை அவர்கள் சில வார்த்தைகள் பேசியிருந்தாரு. அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, வட மாநில தொழிலாளர்களை தொடர் வண்டியில வச்சு அடிச்சதற்கு பதில் சொல்லணும்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தாரு. அப்ப அவர் மேல வழக்கு போடுவீங்களா? அப்படின்னா ஒரே செல்லுல எங்க ரெண்டு பேரையுமே போடுங்க, ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாவது இருப்போம், இதுதான் முதலமைச்சருக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. தமிழகத்துல வதந்தி பரப்புதல், வன்முறையை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருது. வெறுப்புணர்வை தோன்ற விதமா பேசுபவர்களுக்கும் அது சம்பந்தமான வீடியோவை பரப்புபவர்களுக்கும் தமிழக போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில வட மாநிலத்தவர்கள் சர்ச்சை ஓய்வு பெற தொடங்கியத மீண்டும் கிளறிவிட தொடங்கியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் பேசிய வீடியோவை பகிர்ந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் பகிர்ந்த அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்திக்காரன் எல்லாம் ஒரே வாரத்துல பெட்டியை கட்டிக்கிட்டு போயிடுவானுங்க, கஞ்சா வச்சிருந்தவனை உள்ள தூக்கி போடுவேன், கற்பழிச்சவனை உள்ள தூக்கி போடுவேன், பாலியல் தொல்லை செஞ்சவனை உள்ள தூக்கி போடுவேன், இப்படி 1000 பேரை உள்ள போட்டு சோறு போடாம வச்சிருப்பேன், எல்லாருமே என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சீமான் அந்த வீடியோல பேசியிருந்தாரு. சீமானுடைய இந்த வீடியோவை பகிர்ந்த பிரசாந்த் கிஷோர் வெறுப்பு மற்றும் வன்முறையை தூண்டுற வகையில போலியான வீடியோக்களை பயன்படுத்திய எல்லார் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், ஆனா தமிழகத்துல இந்தி பேசுற மக்களுக்கு எதிராக வெளிப்படையாவே வன்முறையை தூண்டுற சீமான் போன்றவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சிருக்காரு. இந்த நிலையில வட மாநிலத்தவர்கள் தாக்கப்படுவதா கூறப்படும் வதந்தி மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, திஸ் இஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.